ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய சொந்த ஊர் ஜோலார்பேட் வெள்ளூர் மாவட்டம். நான் வந்து பாட் மேனுஃபேக்சர் ஆகிற இடத்துலேருந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். இங்கே வந்து பானைலாம் வந்து ரொம்ப சீப் ரேட்டில் இருக்கும். நமக்கு அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இங்கே தான் வந்து சட்டியெல்லாம் வந்து கவுத்து வச்சு அவங்க வந்து சூடு பண்ணுவாங்க அந்த சட்டிங்களெல்லாம். இதுதான் அந்த இடம், சட்டி சூடு பண்ணுற இடம். இந்த மாதிரி வந்து செஞ்சு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீட் பண்ணி எடுப்பாங்க. குட்டி அடுப்பு சொப்பு விளையாடுவாங்க இல்லையா, அந்த குட்டி அடுப்புடைய ரேட் பார்த்தோன்னாக்கா 15 ரூபீஸ், அந்த குட்டி பானை சொப்பு பானை பார்த்தோன்னாக்கா 10 ரூபீஸ், இந்த பறவைங்க கொத்தி சாப்பிட்ற பொந்து பார்த்தோன்னாக்கா 50 ரூபீஸ், அப்புறமா அந்த மோர் குடிக்கிறதுக்கு தயிர் ஊற்றி புற ஊற்றி வைக்கிற மொந்தை பார்த்தோன்னாக்கா 30 ரூபீஸ். பானை செய்கிறவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நமக்கு, நீங்கள் அதை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். வணக்கம். பானை செய்கிறவர் அவருடைய ப்ரைஸு அந்தோடைய ரேட் எல்லாம் சொல்லுவார். பருப்பு சட்டினா இதானா? பருப்பு கிடையாது. ஆ ஓகே ஓகே. ஆ பருப்பு சட்டி 20 ரூபா. 20 ரூபா. மொந்தா? மொந்தா 30 ரூபா. 30. பானை? குருவி மொந்தா 50. ஆ 50. பானை? அது தீபகல்சம். ஆ 30. 30. சாணக்கை 20 ரூபா. ஆ 20. இந்த பானை எல்லாம்ண்ணா? அது வந்து 100 ரூபா. 100 ரூபா. அடுப்பு 100 ரூபா. ஆ அடுப்பா? எந்த அடுப்புனா? இதா? ஆ ஓகே. இது இந்த சட்டியெல்லாம் சூட வச்சாக்கா? அந்த 70 ரூபா. 70 ரூபா. ஆ ரைட். வேறு என்னென்ன ப்ராடக்ட் இருக்காங்களா? விட்டோமா சட்டி? ஆ சட்டி. இந்த கடாய் எவ்வளோண்ணா? கடாய். ஆ கடாய் எவ்வளோண்ணா? 80 ரூபா. ஆ கடாய் 80? ஓகே. அந்த குட்டி அடுப்புனா? 15 ரூபா. 15 ரூபா. ஆ இந்த இந்த சட்டினா? 80. 80. பெருசு 80, சின்ன சார் 60. ரைட். உண்டியல்னா? அந்த பானை எதுனா? அந்த பெரிய பானை 150. ஆ இந்த உண்டியல்னா? உண்டியல்னா 50 ரூபா. 50. இந்த அகலெல்லாம்னா? 10 ரூபா. 10 ரூபா. ம். அப்புறம் வேறு என்னென்ன எப்படி வேணா? ரசமலா சொப்பு. ஆ 5 ரூபா. எதுனா? இந்த குட்டி சொப்பா? ஆ 15. அப்புறம் வேறு என்ன விட்டோமாண்ணா? அந்த குட்டி பானைண்ணா? 15. ஆ அந்த குருவி கூடுனா? 50. ஆ ரைட்டுண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன அந்த இடத்துல என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு காமிக்கிறேன். இந்த தீப கொலுசுனாங்க இல்லையா, இதுதான். இது 20 ரூபீஸ். இது வந்து பித்தளையில் இருக்கும், அது கற்பூரம் ஏற்றி ஏற்றி வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி மண்ணில் வாங்கலாம் இந்த முறைன்னிட்டு நான் மண்ணில் வாங்கினேன். இதோடைய ரேட் பார்த்தோன்னாக்கா 20 ரூபீஸ். நல்லா இருந்தது. அந்த இந்த பருப்பு கடையிற சட்டி பார்த்தோன்னாக்கா 70 ரூபீஸ். நல்ல வெயிட்டாக இருந்தது, கொஞ்ச நேரம் என்னால் தூக்க முடியல, அந்தளவுக்கு வெயிட்டாக இருந்தது. இது வந்து உள்ளே வந்து மணல் வந்து வச்சுருப்பாங்க, ஏன்னாக்கா அப்போ தான் ஈஸியாக வந்து பருப்பு கடைய முடியும். அது குறை குறைன்னு ஆக்கி நமக்கு ஈஸியாக வந்து பருப்பை கடைஞ்சி கொடுத்துரும். அதனால் அது கொஞ்சம் மணலாக தான் இருக்கும் பருப்பு கடையிற சட்டி. அந்த இந்த குருவி வந்து சாப்பிட்றதுக்காக நான் வந்து இதை வாங்கியிருந்தேன், பேர்ட்ஸு ஃபீட் பண்ணுறதுக்காக. இது வந்து 50 ரூபீஸ். இந்த பேர்டுடைய கூடு பார்த்தோன்னா 50 ரூபீஸ். அந்த இந்த மொந்தையோட ரேட் பார்த்தோன்னாக்கா 30 ரூபீஸ். இது வந்து 30 ரூபீஸ். அப்புறமா அந்த பருப்பு கடையிற சட்டி மூடி வைக்கிறதுக்காக இந்த பிளேட் வாங்கியிருந்தேன். இதோடைய ரேட் பார்த்தோன்னாக்கா 20 ரூபீஸ். இது வந்து சாணக்குன்னால அவர் இதுதான் சாணக்கே. இது வந்து 20 ரூபீஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் கிளிக் த பெல் பட்டன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் மேலும் மேலும் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.